கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். வெற்பிடையே நின்று வெந்தபத்தியிலும் வேவ மாட்டேன். பற்பல கலைவல்ல பாவலனே பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளே. கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். வெற்பிடையே நின்று வெந்தவ தீயிலும் வேவ மாட்டேன். வரம் தரும் நேத்திக்கே கற்பக மரத்தோட ஸ்திதியை பார்த்தோம். அந்த ரீதியில சகல க்ஷேமங்களையும் சகல அர்த்தங்களையும் கொடுக்க உள்ளது கற்பகம். அந்த ரீதியில இந்த பூமியில உள்ளவர்களை எல்லாம் தேடி சென்று கற்பகமே என்று மாறி உன்னாலதான் காரியமா இருது அப்பா, உன்னாலதான் காரியமா இருது, உன்னை விட்டா அந்த உலகத்தில் ஆள் இல்லை அப்படின்னு வரவா போறவாளெல்லாம் நான் துதிக்க மாட்டேன். வெற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் வேப மாட்டேன். பெரிய தபஸெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படி நிஷ்டையில் நின்று ரொம்ப பரிசிரமப்பட்டு மலைக்கு உச்சியில் போய் நின்று காட்டில் போய் நின்று தபஸ் பண்ணுவேன். அது மாதிரி இது மலை உச்சி சொல்கிறார். உச்சி மலைக்கு போயிட்டா அங்கே யாரோட தொந்தரவும் இருக்காது, அங்கே நின்று தபஸ் பண்ணலாம், எம்பருமா பகவத் தியானம் பண்ணலாம் அப்படின்னு தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு வெயில் நல்லா கொளுத்தும். வெந்தவத்தியிலும் வேபமாட்டேன் அப்படி சூரியனோட கிரணங்கள் அப்படி சுட்டு எரிக்கும். அதையும் பொறுத்துட்டு பல்ல கடைசின்னு உட்காந்து பகவத்யானம் பண்ணணுங்கிற ஸ்திதி எனக்கு இல்லை. ஏன்னா அதெல்லாம் போன யுகங்கள்லாம் அந்த ஸ்திதி இருந்தது. அப்படி தபஸ் பண்ணாலொழிய எம்பெருமானோட சேவை கிடைக்காது, எம்பெருமானோட ஞானம் கிடைக்காது என்பதாகலாம் இருந்தது. ஆனால் இந்த கலியில என் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் எழுந்துருளிய பிறகு எனக்கு அந்த கவலையெல்லாம் விட்டுதுங்கிறார். என்ன அப்படின்னா, பற்பல கலைவல்ல பாவலனே இத்தனையும் எங்கள் சுவாமி தேசிகன் தெரிஞ்சுன்ட்டேர். ஒன்று விடாம எத்தனை விதமான கலைகள் உண்டோ, கிணறு கட்டினார், கொத்தனார் வந்து அப்படி சேலஞ்ச் பண்ணான், கொத்தனாருக்காக கிணறு கட்டினார், பாம்பு பிடாரன் பாம்பை விட்டான், அந்த பாம்பை கருத்மான தியானம் பண்ணி கருத்மான கொண்டு வந்து அப்படி இந்த பாம்பு பயத்தை நீக்கினார், வியாதியெல்லாம் கொடுத்தார், சுதர்சனாஷ்டத்தை சொல்லி அத்தனையும் விரட்டினார். அப்படி இன்ன விஷயங்கள் இல்லை. பற்பல கலைவல்ல பாவலனே கவி சிங்கம் தார்க்கிக சிங்கம்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த ரீதியில் எம்பெருமான் தன்னுடைய பூர்ண அவதாரமாக விபவாதாரங்களெல்லாம் செய்ய முடியாத அளப்பரிய செயல்களெல்லாம் இந்த சுவாமி தேசிகனாக வந்து செய்து கொடுத்தானாம். அற்புதனே தான் காமிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு இந்த மாயனை, மாயனைக்கு பூர்வாச்சாரியெல்லாம் அவ்வளவு அர்த்தம் கல்பிச்சா. எப்பேற்பட்டுதான மாயன் அப்படின்னா வஸ்திராபகாரம் பார்த்தோம், அந்த மாதிரி விதவிதமா பண்ணி காமிச்சான். இதுல ஸ்ரீவைகுண்ட லோகத்துல மகாலட்சுமிக்கு ஒரு தாபமா, ஆஹா எம்பெருமான் அனுப்பிச்சாச்சு, கீழே விதவிதமான அவதாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா அவதாரத்தையும் உன்னித்து பார்த்து கொண்டிருக்கிறா, எப்போ வேணுமோ அந்த சமயத்துக்கு வருவா, எம்பெருமான கல்யாணம் பண்ணிப்பா திருப்பி போடுவா, அவனை அழிச்சுன்னு திருப்பி விபூதிக்கு எழுந்து போ திருப்பி அழிச்சுன்னு போகிறது தான் காரியமாக இருக்கும். இந்த தடவை கிருஷ்ணன் என்ன பண்ணானா, நான் முன்னாடியே போகிறேன், எனக்கு நிறையா காரியம் இருக்குது அப்படின்னானா, சரி போய் பண்ணு, எக்கச்சக்க காரியம் இருக்கு, நல்லா பண்ணு, நிறையா பண்ணு, இத்தனை அவதாரம் பார்த்துருக்கேனே, நீ என்ன பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாலாம், சரி சரி நான் முன்னாடியே போகிறேன், நீ பின்னாடி வா அப்படிங்கிறாலும்னா, அந்த மாதிரி முன்னாடி போயிட்டான் எம்பெருமான், அப்படி கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்து,
விதவிதமா அந்த கோபர்களோட என்னென்ன லீலைகள் உண்டோ, சேஷிதங்கள் உண்டோ, தாழ்மையின் எல்லையில் எம்பெருமான் இருக்கானாம். இதுக்கு மேல ஒரு தாழ்மையா ஒருத்தரால நடந்து கொள்ள முடியாது என்கிற ரீதியில், ஏன்னா அவதரித்ததோ ராஜ வம்சம், புகுந்தது இடையர்குலம். அந்த இடையர்களோட கூட நின்று அவ சட்டி அந்த அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, வயக்காட்டுக்கு காரியம் பண்றதுக்கு இல்ல மாடு மேய்க்கிறதுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான் சட்டியில. சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் அப்படிங்கிற மாதிரி சட்டி நிறைய பழையது பழையது தான் கொண்டு வருவான். அவன் என்ன பெருசா ஒன்றும் நம்மள மாதிரி பஞ்சபட்ச பரிமாணம் இல்லை, ஒன்றும் பழையது இல்லை கஞ்சி கலையும் அப்படிதான் இருக்குமா. இந்த பழையது தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு பழையது கொடுத்தான். எம்பெருமானுக்கு பழையது அவ்வளோ பிடிக்குமா கிருஷ்ணனுக்கு. ஆஹா, மொதல் நாள் ஊற வச்ச சாதம் என்ன அழகு, என்ன அழகு, என்ன சுச்சி. அந்த யமுனை தூய பெருநீர், அந்த யமுனை எப்பேற்பட்ட நீர் அப்படின்னா, அதுல வடிச்ச சாதம் மறுநாள்ல மூணாவது நாளுக்கும் வீணா போகாது. மறுநாள் வச்சிருந்து அதுல ஜலத்தை குத்தி முதல்ல என்ன பண்ணுவா, நன்னா கலைஞ்சிட்டு ஜலத்தை குத்தி ராத்திரி ஊற வச்சிருவா. மறுநாள் காத்தால இருந்தா அதுக்கு பேர் பழையது, நேத்தி ஜலம் இல்லை புது ஜலம் எடுத்து கலைஞ்சு உள்ள திருப்பி மூடி வச்சிருவா. மூடி போட்டு அதுல நன்னா ஊறின் இருக்கும் அந்த சாதம். மறுநாள் எடுத்தா நன்னா முளை முளையா நன்னா இருக்கும். அது அவ்வளோ உடம்புக்கு பலத்தை கொடுக்குமா. ஏன்னா செற்றா திரளைய சென்று சேர செய்யும். எங்கெங்கே இந்த கிருஷ்ணனுக்கு ஆபத்து வரும் பார்த்து பார்த்து போய் இவெல்லாம் சண்டை போடுறாலாம். அந்த ரீதியில இதெல்லாம் மேலேந்து இந்த சேஷிதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வெண்ணெய் திருறது, தயிரப்பானை உடைக்கிறது, பாலை எடுத்து வயிறு முட்டை சாப்பிட்றது, ஒரு ஒரு தடவை பண்ணிட்டான். அந்த மாதிரி என்ன காரியம் பண்ணா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் மேலேந்து. என்ன பால் தயிர் பானை உடைக்கிறது ஒரு பெரிய காரியமா அப்படின்னா, இங்கேருந்து விழுந்தடிச்சுன்னு ஆற்றுலேருந்து விழுந்தடிச்சுன்னு ஓடி வரான் வெளியே கிருஷ்ணன். யசோத துரத்துறா, திருப்பி திருப்பி துரத்துறா, அவளுக்கு முடியல. அன்னைக்கு வாசலில் உட்காந்துட்டா, எக்கரு கெட்டுப்போ நம்ம அம்மா சொல்லல, சனிண்ணா ஒழிஞ்சுப்போ அப்படின்னு பல்லோன்னா, என்ன ஒரு பாசத்தில் தான் நிஜமாவே அப்படி சொல்லுவாள்ல, என்ன நிஜமாவே அப்படி உன் குழந்தைய விஷய அடியே அப்படின்னு கேட்டா, அவள் அப்பா கேட்டேன், ஏன் நீங்கள் தான் பண்ணணுமா, நான் எப்படாதே அவன் பண்ணுற லூட்டிக்கு அப்படியே உங்களை உரிசின்னு வந்திருக்கான். இத்தனை நாள் வச்சு காப்பாத்துறதே பெருசு, உங்களை ஒரு கட்டின்ற இதே போதும் போதுன்னு ஆறுது. இதில் வேற இன்னும் வாண்டா வேற வந்துடுது. எல்லாம் பரம்பரையே இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் நாங்கள் தான் அமுட்டோம். என்ன பண்ணுறது, ஜென்மாந்திரமாக நாங்கள் தான் மாட்டின்னு அவஸ்தப்படுறோம். பொம்மநாட்டிகள்லாம் அப்படின்பா, பொம்மநாட்டிகள்லாம் அதில் பொம்மநாட்டிகள் மட்டும் ஒன்று சேர்ந்துருவோம் பொம்மநாட்டிகள்லாம் அப்படின்னு. அந்த ரீதியில் இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், விழுந்தடிச்சுன்னு ஓடுறான். சரி ஏதோ பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி வாசலே உட்காந்துட்டான். இங்கேருந்து விழுந்தரிசுன்னு போனான் பக்கத்தாத்துக்கு. கதவு திறக்கிறது, உடனே அந்த கொட்டில இறங்கி இந்த திண்ணைக்கு அடியில் இப்படி உட்காந்துட்டான். என்னடா திருவிழா இங்கே எதுக்கு உட்காடுறான் இப்படின்னு யசோதை எட்டியே பார்த்துட்டு இருக்க. என்னதான் பண்றான் பார்க்கணும், இன்னைக்கு கையும் கழுவுமா அவனை பிடிச்சி பண்ணும் அப்படின்னு வாசல் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தாத்துக்கு போறான், ஏதோ ருசு கிடைக்கும் இன்னைக்கு அவனை தோல் உரிச்சு பண்ணணும்னு உட்காந்துட்டு இருக்கா. வாசலே உட்காந்துட்டு இருக்கான், திண்ணைக்கு அடியில் ஒளியிறான். அடப்பாவி, நானா இந்த மாதிரி பண்ணுவேம்மா அப்படின்னு அந்த மூஞ்சியை வச்சுன்னு பார்க்கறச்சே அவளுக்கு புல்லரிச்சு போயிடும். அவளுக்கு ஐயோ என் குழந்தை அப்படி பண்ண மாட்டான், என் குழந்தை என்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இங்கே திருட்டுத்தனத்தை நேராக பார்க்குறான். அடப்பாவி எதுக்கு ஒளியிறான் இப்போ அப்படின்னு பார்த்தா, அவள் அங்கேருந்து ஒரு இந்த சாம்பிராணி தட்டு மாதிரி ஒரு தட்டை எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த காலத்துலலாம் பக்கத்துலேருந்து தணல் வாங்குறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருந்துருப்பான். அந்த ரம்பத்தூள் இருக்கும், மரத்தூள் இருக்கும், மரத்தூளை போட்டு மொழுகி அடுப்பு வச்சிருப்பா உள்ளுக்குள்ள. அது நல்லா கெட்டியாக மொழுகி வச்சிருப்பா உருண்டையாக. நடுவில் ஒரு ஓட்டை காற்று போகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் ரெண்டு தணலை போட்டால் போதும், அது மாட்டுக்கும் புகஞ்சி எரி அப்படியே கன 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 கனன்னு சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஏதான்னு இந்த வெந்நீர் இல்லாட்டி சாத்துமுது இருக்கு இல்லையா, சாத்துமுது சூடாகவே கேட்பா சில பேர். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது பார்த்தாலே பன்றவாளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இன்னைக்கு எவ பார்த்தா சூடாகவே கொட்டிண்டு ஏன் உயிரை வாங்குறது, கொஞ்சம் குறைஞ்சாலும் நாக்கில் இறங்காது அப்படின்பா. அந்த அந்த ரீதியில் என்ன பண்ணுறது, அது நல்லா சுட சுட வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த அடுப்பு தான் சௌரியமாக இருக்கும். தணலை போய் பக்கத்தாத்துலேருந்து வாங்கிட்டு வர போகிறான். விர அடுப்பு பிரயோஜனம் இல்லை அதுக்கு. அதனால என்ன பண்ணுறா, பக்கத்தாத்தில் போய் தணல் வாங்கிட்டு வரதுக்காக இவள் கிளம்பி போகிறான். கிளம்பி போச்சு,
டே பக்கத்து அந்தாண்டி கிருஷ்ணன் நம்மத்துக்கு வந்து 4 நாள் ஆச்சு, அதனால அநேகமா இப்பதான் டேர்ம் டியூட்டி போட்டுன்னு வருவான் நிச்சயம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ரெடிங்கம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லா கழுதைகளும் இப்படிதான் சொல்றேங்க. அவனை பார்த்தா என்னமோ மோகிச்சு உட்கார்ந்துடுறேங்க. அவன் என்ன மந்திர சுக்குப்பிடி போடுறானோ தெரியல, மந்திரப்பொடி. கடைசியில் நான் என்னம்மா பண்ணுறதுங்கிறேங்க. அவனோ ருசியை ருசு கொடுக்க மாட்டேங்கிறான் எந்த காரியத்துக்குமே அப்படிங்கிறாளாம். இல்லைம்மா நான் என்ன பார்த்துக்கிறேன்னா, சரி அர்த்தத்துக்கு போகிறேன், அவசரம்னா கூப்பிடுன்னு சொல்லி கை நிறைய வலையில் அடுக்கிறான். உட்காந்து நல்லா கை நிறைய வலைய எடுக்கிட்டு, எதான் அவசரம்னா நீ வந்து கத்தாத, கத்தினா இவன் காணா போடுவான், அந்த வலையில இப்படி தட்டு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஓடி வந்துடுறேண்ணா அப்படிங்கிறாளாம். சரி அப்படிங்கிறான். இத்தனையும் உங்காந்து வாசல்லேருந்து உறுதியும் பார்த்துட்டு இருக்காங்க. அவள் படியில் இறங்கி அந்த பக்கம் அந்த ஆத்துக்கு போகிறான், இந்த ஆத்துக்கு வரமாட்டான், ஏன்னா யசோதயாத்தில் காலங்காத்தாலாம் நெருப்பு இருக்காது, எல்லாம் மூட்டை பணக்காரன் ஆ வருவா, யாராவது தளி பண்ணுவா, உட்காந்து சாப்பிட்றது தான் அது, அதனால 10 மணிக்கு தான் அங்கே அடுப்பு மூட்டுவான், அதனால இங்கே கிடைக்காது. அந்த பக்கத்து அதுக்கு போயிட்டா மொதுவாக ஏந்துட்டான், சுற்றியும் முத்தியும் தெருவில் பார்க்குறான், நம்ம இத்தனை உட்காந்து யாராவது பார்த்தாலான்னு. யசோதா உடனே உள்ளடங்கி நிற்கிறான், என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இன்றைக்கி பானை உடைய போகிறது, மாட்டிக்கு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அங்கே போனான், எங்கள் அம்மா சொன்னா நீ வரத ஏற்கனவே அப்படின்னா. அப்படியா சொன்னா? அப்படியா சொன்னா? சரி என்ன சொன்னா அப்புறம் அப்படின்னா, ஏதான் பானையை உடைப்பான் அப்படின்னா. சரி பானையை உடைச்சா நீ காமிச்சு கொடுப்பியாண்ணா? ஆ நான் காமிச்சு கொடுத்துருவேன், சரி அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் இப்போ பார் அப்படிங்கிறான். பானையை இவன் இருக்கிறதே 1.5 அடி தான், அந்த பானையை அப்படி அலாக்கா ஒரு தூக்கு தூக்கினானா, அப்படியே கட 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 கடன்னு சட்டி தயிரும் தடாவனில் வெண்ணையும் உன் அப்படின்னு அழுவார் பெரியாழ்வார். நேராக பார்த்துருக்கார் அந்த சட்டி முழுக்க இருக்கிற பானை பாலை சாப்பிட்றான். ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு காரியம் பண்ண உடைச்சேன், கீழே எல்லாம் போகும், சண்டை போடலாம். அப்படியே கப 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 கபன் பகாசுரம் மாதிரி முழுங்குறான், ஒரு சட்டி முழுக்க பாலை முழுங்கிட்டானான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன பேயா பிசாசா குழந்தையா ஒன்றும் புரியலையே, எவ்வளோ பாலை சாப்பிடுது எவ்வளோ பாலை சாப்பிடுது ஆன்னு வாயை பிறந்தா, வாயை பிறந்தது தான் அதுக்கு அவளுக்கு. அப்புறம் அவளுக்கு ஸ்மரணை இல்லை, ஏன்னா அவ்வளோ ஒரு அதிசயம். அற்புதம் கேளீர் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள். பெரியாழ்வார் சொல்றதான் எம்பெருமானோட இந்த அற்புதத்தை வந்து காணீர் அப்படிங்கிறா. எங்கெங்கேயோ இருக்கையில இந்த பிரஜபூமிக்கு வாங்கோ, என் கிருஷ்ணன் எவ்வளோ சேஷ்டிதங்களை பண்ணலாம் வந்து பாருங்கோ. அங்க இருந்துட்டு அந்த ராஜா இது பண்ணா, இந்த ராஜா இது பண்ணாங்கிறேன், என்னோட ஒன்றஜான் குழந்தை பண்றது யாராலையாம் பண்ண முடியுமா? பெரியாழ்வார் காமிச்சு கொடுக்குற நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீன்கால் அப்படி வசத்தியா எல்லா பொம்னாட்டையும் கூப்பிடுறா, இங்க வாங்கோ இங்க வாங்கோ. இதுக்கு மேல ஒரு புருஷன் பார்க்க முடியாது, புருஷார்த்தம் வேற கிடையாது, ரெண்டும் சொல்ற புருஷன் வேற கிடையாது, புருஷார்த்தமும் வேற கிடையாது, இங்க வாங்கோ எங்க விரஜபூமிக்கு வாங்கோ, எங்க ஆயர்குலத்துக்கு வாங்கோ அப்படிங்கிறாராம் பெரியாழ்வார். முழுங்கிட்டான் அவ உடனே. அப்பதான் கொஞ்சம் அந்த பால் கடைசி பால் இருக்கு, அந்த கடைசி பாலை சட்டி எடுத்து மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறான், இன்னும் மந்திரிச்சு விட்டாச்சு இல்லையா, அதனால மூஞ்சில அடி அடிக்கிறான். அப்பதான் மூஞ்சி தெளியறது, பால் முழுக்க சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கைய அப்படி உரச போற உரசினா அந்த சத்தம் கேட்டு அவன் அம்மா வரணும். இவன் என்ன பண்ணான், அப்படியே ஒரு கையை பிடிச்சான், வலையில் அப்படியே முழுசா உருகினா கீழே போட்டான், இந்த கையை பிடிச்சா ரெண்டு வலையிலும் உருகினா போட்டான். இப்ப கூப்பிடு அப்படிங்கிறான், இப்ப கூப்பிடு அப்படிங்கிறான். விழுந்தடிச்சுன்னு வாசல்ல ஓடுறான், ஓடி போய் கூப்பிட்டான், வந்துட்டான், அவளும் வந்துட்டான். இங்கேயே நிக்கிறான், அவன் நகரவே இல்லை, எம்டான் நிக்கிறான். என்னடி பண்ண என்னடி பண்ண என்னடி பண்ண, சட்டி பானையும் சாப்பிட்டாம ஏண்டி நம்பும்படியா கொஞ்சம் சொல்லு, நீ என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் வாசவன் தான், பாலை உடைச்சான்னு சொல்லு, பானையை உடைச்சான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். குழந்தை போய் சட்டி பானையை சாப்பிட்டான்னு சொல்றேன்டி, போய் நின்னேன்னா எசையத்தை பலான்னு கணத்தில் விடுவான். இவ்வளோவா அதுக்குன்னு இவ்வளோ வயத்திரச்சப்படுறதா, என் குழந்தைய சாப்பிட்றத பார்த்துன்னு ஒரு அற விட்டான்னா நான் எங்கே போய் மாட்டிக்கிறது, கொஞ்சம் நம்பும்படியா சொல்லு. இங்கே வா நீ வா, நேர வா, கையை பிடிச்சி இழுத்துன்னு வர தாயார, இங்க பாருமா என் கண்ணதிர்க்கியே சாப்பிட்டான் இப்ப அப்படின்னு காமிக்கிற. பானையில ஒன்றும் இல்லை, பால் நன்னா உள்ள, பால் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு, பால் இல்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9
ஆமா, பத்தாவது பானையை காணுமே வாசம் தான், பத்து பானையில வச்சுட்டு தானே போயிருந்தேனா. அவ்வளவு வள்ளல் பெரும்பசுக்கள் அப்ப ஏற்பட்டதான இடம் அது. அந்த இடம் என்னாச்சு? அப்படி வாரி விழுங்கினான். இந்த மேலேந்து பார்த்துட்டு இருக்கா, அடப்பாவி என்னென்னவோ பண்றான் பார்த்தா, எவ்வளவு அமுக்கலாம் பண்றான் பாரு, இப்ப எப்படி இப்ப எப்படி மாட்டிப்பான்னு தெரியலையே. அவ சொல்ற, சரி வா புடிச்சுக்கோ, இருந்தாலும் யசோதையை கூட்டுன்னு போவான் இவனை அப்படிங்கிற. அங்கேருந்து யசோதையிட்ட வந்து சொல்ற இதே புத்தாந்தத்தை சொல்ற, நான் சொல்லணும் வாசமோ அதுக்குன்னு எனக்கும் கொஞ்சம் காதல குத்தி இருக்கு. இங்க பேர் வயிறு அதுவே எங்க ஆத்துல பிறந்த ஆத்துல போட்டிருக்க, காது நன்னாவே குத்தி இருக்கு எனக்கு அப்படிங்கிறார். நான் பொய் சொல்லுவேனாடி, நான் பொய் சொல்லுவேனா? அவன் மாயன் சொல்ற, அவ மாயன், என்ன வேணா பண்ணுவான், அவன் புள்ள என்ன பண்ணான்னு தெரியல, தகுடு தத்தம். என் பொண்ணு கண்ணை மறைச்சான், சட்டியில இருக்க பாலை காணும். அது அது உண்டி சொன்னான், அவ சொன்னது அப்படியே சொல்ல, சட்டியில இருக்க பானைய பாலை காணும். அவன் நான் சாப்பிட்டான் நான் சொல்லல, இவ தான் சொல்ற பைத்தியம் இது, இதுக்கு ஏதோ பிரம பிடிச்சிருக்கு, நான் யார்ட்டையும் போய் மந்திரிச்சுன்னு வரணும். ஆனா அது வாஸ்தவம், எது பத்து பானை வச்சிருந்தேன், ஒரு பானையில பால் இல்லை. நீ வா நேர வா, அங்கேருந்து அழிச்சுன்னு வர. இப்ப என்ன பண்ணிருக்கணும், குழந்தைய கையோட கூட்டின்னு வந்திருக்கோம், குழந்தைய அங்கேயே விட்டான், கிருஷ்ணன் அங்கேயே விட்டுட்டா, இவ பொண்ணை அழிச்சுன்னு வந்தா சொல்லிட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, திருப்பி அழிச்சுன்னு உள்ள போறேன், வா 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 வாங்கிறான் யசோதைக்கு. சரி இன்னைக்கு என்ன பண்ணாலும் விளாசி பொண்ணு இன்னைக்கு அப்படின்னு பெரம்பு எடுத்துன்னு வந்திருக்கான் கையில. இன்னைக்கு ஒரு தோலை உரிச்சு தொங்க போட்டணும் அப்படின்னு. எத்தான் ஒன்று காரணம், பக்கத்துலேயே கடைசிருக்கு இல்லையா, விடப்படாது அப்படி ஸ்டிஃபா வரா. வந்தா வந்து என்ன, பாலை சாப்பிட்டியாமே? ஆமா சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன்? எனக்கு பசிச்சுது சாப்பிட்டேன். ஏண்டா நம்ம அத்தனை பானை இருக்கே பாசன, அவாதான் சொல்றானா உனக்கு இங்க போச்சு புத்தின்ட்டான். என்ன சொல்ற, அவாதான் சொல்ற, ஒரு பானை பால் சாப்பிட்டேன்னு சொன்னால. ஆமா ஏம்மா கபர், ஒரு ஜான் என்னோட கைக்கே ஒரு ஜான் தான் இருக்கு, இதுல எவ்வளவுமா ஒரு சட்டி பானை எப்படிமா கொல்லும், அது எவ்வளவு பெரிய பானாங்க பார், பிரம்மாண்டமா இருக்கு. நான் உள்ள போய் உட்காந்துக்கலாம், நான் உடைச்சேன்னு சொல்லு நம்புறேன், நான் கொட்டினேன் வேஸ்ட் பண்ணுவேன், அதெல்லாம் என்னோட புத்தி தாம்மா, நான் போய் சாப்பிட்டேன்னு சொன்னாலே அதை நீ நம்புறியே. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சோ, ஐயோ ஐயோ குழந்தைய போய் இப்படி பேசலாமா, நம்மளே பேசலாமா, அர்த்தவா பேசலாம், நம்ம பேசலாமா, கூடாது. என்னடி இப்படி சொல்றானே, அப்ப அந்த பத்தாவது பானைய பாரு அப்படிங்கிற. போய் பார்த்தா பானை நிறைய பால் இருக்கு, என் வயத்தை தொட்டு பாரு, கப கப கபகம் பசிக்கிறது. ஒரு பால் குடுறீன்னா இங்கேருந்து ஒன்னா விஷயம் வந்துட்டாலே, இப்படி அந்நியாயத்துக்கு சே, இதுக்குதான் நான் பக்கத்து ஆத்துக்கெல்லாம் வரதே இல்லை அப்படின்னா. ஏ கோச்சுக்காதரா கோச்சுக்காதரா, ஆத்துக்கு வரான்னு வந்துறேன், உங்க ஆத்துக்கு நீயே வச்சுக்கோ, உங்க ஆத்து பெருமை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் ஒண்ணு. அவ சொன்னான்ட்டு என் மேல கம்ப்ளைண்ட் எழுதி வந்தியோனோ, எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டு வந்தியா இல்லையா, எப்படி வரலாம் என் மேல அப்படிங்கிறான். இது ரெண்டும் வேலை வளர்த்து போச்சு. என்னடி ஆச்சு, என்னடி பண்ணா மா, வேண்டாம் கிருஷ்ணன்ட்ட வம்பு வச்சுக்காத, காலில் விழுந்துருவோ அப்படிங்கிறான். யசோத அந்த பக்கம் போனா, கிருஷ்ணா எதையும் மனசு வச்சுக்காதரா, எப்போது மாதிரி நீ வந்துட்டு போடா, ஏன் வள்ளல் பெரும்பசோ இவ வந்துட்டு போனாவே போதும், செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்குமா, அப்பேற்பட்டுதானே. கீதா மேலேந்து மகாலட்சுமி பார்த்தா, அட ராமா என்னன்னா, ஒரு சேஷ்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம பண்றானே, யார் கம்ப்ளைண்ட் பண்றாலோ அவாலே காலை விழ வச்சான், எல்லாரையும் இப்படி வாய பொத்தி நிக்க வச்சுட்டானே, இப்படி அங்கேருந்து நேர வரான். இன்னைக்கு இவனை நம்ம ஒண்ணு பண்ணணும் இவனை அப்படின்னு. என்ன அப்படின்னா, நேரம் வந்தாலும் காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்துன்னு அப்படி எல்லார்ட்டையும் போய் உட்காந்து அந்த பழையத சாத்த சாப்பிட்டு இருக்கான். உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கச்சு என்ன பண்ற, சல் 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 சல்னு ராதா வந்து அப்படி வந்தான்னா அவளோட சலங்க ஒலி கேட்கும், அந்த சலங்க ஒலி கேட்கறது என்ன, இந்த உச்சி வேலைக்கு வரமாட்டாளே இவன், எங்க இந்த சல் 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 சத்தம் கேட்கறது, ஐயோ இந்த பசங்களோட கொட்டம் அடிக்கணுமே, இந்த சமயத்துக்கு போய் வராளே, சுத்தியும் முத்தியும் பாக்குறா, எல்லாம் உட்காந்து வாயும் மேலையும் மூஞ்சியும் பருக்க ஈசின்னு சாப்பிட்டுனு உட்காந்து, எல்லாம் ஒரே சட்டியில இருந்து கை விட்டு சாப்பிட்டுருக்கு. பா நீங்கெல்லாம் சாப்பிட்டுருங்கடாப்பா, நான் இதோ ஒரு பத்து நிமிஷம் காரியம் இருக்கு, இதோ வந்துட்டேன், ராஜையோட போனா அன்னைக்கு பொழுதே போடும், பத்து நிமிஷத்துல வரேன்ட்டு போறோம். அப்படி ராதையை தேடின்னு போறானாம், இந்த சல் சல் சத்தம் கேட்டதே, சல் சல் சத்தம் கேட்கறதே எங்கேயோ அப்படின்னு.
மாயமான் மாயச்சற்று மறுதிற நடந்து அப்படிங்கிற மாதிரி இவ என்ன பண்ணால மகாலட்சுமி தாயார் அப்படியே அந்த சத்தம் கேட்கும்படியா ஒரு கொலுச பண்ணி அதை ஒரு மான்கல்ல மான்கால கட்டி விட்டாலாம் போயிட்டு வா ராமனா இருக்கச்சு நான் போனேன் நான் போனேன்னு சொல்லிட்டு நீ நான் கேட்டேன்னு சொல்லிட்டு நீ போனையோன்னு இன்னைக்கு நீ போ அமுச்சு விட்டாலாம் ஒரு மான் பெக்க பக்கத்துல சத்தம் மட்டும் கேட்கறதே சத்தம் மட்டும் கேட்கறதே அப்படின்னு போயிட்டே இருக்கான் எம்பெருமான். கடைசியில பார்த்த உத்து பாக்குறான் ஒரு மான். ஐயோ மானா, எனக்கு இவ்வளவு பித்து பிடிச்சிருத்தா ராதா மேல, ராதா ராதா ராதான்னு அதே ஞாபகத்தினால இப்படி இருக்கா எனக்கு. சரி என் பசங்களை விட்டுட்டு வந்துட்டேனே போய் பார்க்கலாம் அப்படின்னு போறான். அங்க காணும் என்னது என் பசங்களை என்னதற்கே காணா போச்சு. நானே மாயன் மாமாயன் வைகுந்தன் ஏங்கிட்டியே என்னது அப்படின்னு திருநெல்வேலி கேள்வாங்கிற இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா ஏங்கிட்டியே வா, ஏன்னா ஒன்றும் புரியல. சுத்தியும் முத்தியும் பார்க்கறான், உத்து உத்து பார்க்கறான், யாரையும் காணும். வந்தான் இப்படி யோக தபஸ் பண்ணா இப்படி உட்காந்துட்டான் யோக முத்திரையில அழுவாய் மாதிரி இப்படி சின்ன வச்சுட்டு அப்படி ஹிருதயத்துல உட்காந்து தியானம் பண்றானாம். யோகிகு தியான கம்யம், யோகிகு தியான கம்யம் எம்பெருமான். எம்பெருமானோட தியானத்துல பாகவதோத்தமர்கள் தவிர வேற யாருமே இருக்க மாட்டாளாம். அப்படி இவா வந்து அவனை நினைச்சுருப்பா மன்மனா மம பக்தகன்னு அத்தனை பேரையும் ஹிருதயத்துல வச்சுருப்பானான் எம்பெருமான். அப்ப என் பசங்க எங்க போனா அப்படின்னு யோஜனை பண்றான் உட்காந்து. தெரியனா அவனுக்கு இருக்கும் இடம் தெரிஞ்சிருது எங்க, வைகுண்டே எது பறைய லோகே இங்கேருந்து புரிந்தடிச்சுன்னு போறான் நேர. அங்க போய் டோரை தட்டுறான் அப்படின்னு ஒன்ன துவாரபாலக நடுநடுங்கிட்டா. சுவாமி இன்னும் அவதாரமே முடியலையே, அதுக்குள்ள இங்க எங்க ஏழுநீர். டேய் கதவை தரடா முதல்ல, அப்புறம் எல்லாம் நீ பேசலாம். உன்கிட்ட யார் நான் பேசுறதுக்கு இல்ல, கதவை தர அப்படி ஜம்முன்னு. அந்த ஹரேராமா இஸ்கான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பஞ்சகஜம் கட்டிகிட்டே போகும். எல்லாமே நம்ம மாத்துல நவராத்திரி அன்னைக்கு பண்ணுவோம், அவள் பொழுது நீக்கமே போட்டு அது ரொம்ப அழகா இருக்கும். அது மொட்டை அடிச்சு அது இத்தினோண்டு ஒரு கண்ணுக்குடிமி வச்சு அதுக்கு குழந்தைக்கு அது இந்த பஞ்சகஜ கட்டின்னு ஜிப்பா கட்டின்னு போச்சு. என்ன அழகு என்ன அழகு, கொல்ல அழகுல இருக்கும். ஐயோ கிருஷ்ணன் இப்படிதான் இருந்திருப்பானோ, கிருஷ்ணன் இப்படிதான் இருந்திருப்பானோங்கிற மாதிரி இந்த குழந்தை போயின்னு இருக்கு. அது மாதிரி எதுக்குள்ள யாதவராயன் போயின்னு இருக்கான் அப்படி கிடு கிடு கிடுன்னு உள்ள. அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், மாயன் மாமாயன், ஆஹா கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற எம்பெருமான் வைகுந்தத்துக்கு வரானா, வைகுந்தத்துக்கு வரானா. அத்தனை பேருக்கும் சங்கு சக்கர கதாபானே அப்படிங்கிற மாதிரி வனமாலி கதி சங்கி சங்கி சக்கரி சனந்தகின்னு அப்படி பஞ்சாயுதத்தோட இருக்கிற அந்த லக்ஷ்மி நாராயண தியானத்தை விட்டா விழுந்தரிசனோடைய கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. முதல் முதல்ல கிருஷ்ணநாபஞ்சமம் பண்ண ஒரே இடம் வைகுந்தம் தானா. வைகுந்தத்துல வேற எந்த விபவாதாரமும் அங்க போய் சேரவே இல்லை. முதன் முதல்ல போன கிருஷ்ணன் அப்படி மேல உள்ள வலது காலை வச்சுன்னு போனா அங்க போயிட்டு மகாலட்சுமி கிட்ட சண்டை போடுறானா, எங்க என் குழந்தைகள், நீ முதல்ல உள்ளவா அப்படிங்கிறானா. உள்ள வந்தவனே அவனை ஆசனத்துல உட்காத்தி வச்சு அவனுக்கு பாத பூஜை பண்ணி மகாலட்சுமி அவன் காலை பிடிச்சு விட்டு, நீ எப்படி இவ்வளவு மாயங்கள்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாளாம். என்னை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருந்ததா, அதான் என் குழந்தைகள்லாம் தூக்கின்னு வந்தியா அப்படின்னு கேக்குறானாம். ஆமா அப்படிங்கிறாளாம். அப்படியே எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறானாம். பார் இப்படிதான் இனிமே இருக்க போறேன் எதிர்காலத்துல, நீ கூட்டேனா அப்பையும் நான் வருவேன் அப்படின்னானா. வேண்டாம் வேண்டாம் நிறைய காரியங்கள்லாம் பண்ணணும், எனக்கு இந்த பாலை சாப்பிட்ட அதிசயத்தை பார்த்த உடனே உன்னை கூப்பிடணும்னு தோணித்து அதான் வந்தேனா அப்படிங்கிறாள். ரொம்ப சந்தோஷம், என் குழந்தைகள் நான் ஐஷின் போட்டுமா, ஐஷின் போனமா நீ அங்க ஊத்தி காத்துன்னு இருக்காளே ராதே அப்படின்னு. என்ன விட அவ வசதியா, நீ சொல்லு நான் போட்டமா வேண்டாமா, அவளுண்ட போட்டமா வேண்டாமா. ஏன்னா இந்த சேத்தனர்களோட மொத்த உருவம் ராதை, பக்தி பிழம்பு அந்த ராதை, எனக்கு அதான ஜீவன். ஆமா நிச்சயம் போங்க, எனக்கும் அதான் ஜீவன், போங்க அவளோட போய் இருங்க குர்த்தன் நடத்தங்கன்னு அமுச்சு விட்டாலாம். அந்த மாதிரி மாயன் அப்பேற்பட்டதா மாயன். பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய், அற்புதம்னா இதுக்கு பேர் தான் அற்புதம், இதுக்கு பேர் தான் அற்புதம்.
யாராலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சிரேஷ்டமான செயல் தான் அற்புதம். அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளே, அப்படி எங்கள் சுவாமி தேசிகன் இருக்கும்போது எல்லாத்தையும் அவளே தெரிஞ்சுட்டார். எங்க சுவாமி அயக்ரீவன் எவ்வளவு ஞானத்தை தருவானோ அவன் கூட கொஞ்சம் குறவா தருவான் என் தேசிகன், அப்படி வாரி வழங்குவானா? ஏன்னா அவன் யாரு? கற்பகம். அவன் தான் என் கற்பம். எனக்கு காசினி இருக்கிறவாள் கற்பகம் இல்லையா? அப்படி வசந்ததான இந்த சுவாமி தேசிகனோட பாசனம் நீலாதுங்கஸ்தனகதி சுத்தம் உத்போய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சத அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயம் சஜம் யா பலாகிருத்த பந்தே கோதா தஸ்மை நம இதம் பூவ ஏவாஸ்து பூய. ஆண்டாள் வளர்த்த எல்லே இளங்கலியல் யகம் சிரசித்த அத்தியாபயந்தி, அப்படி சம்பிரதாயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான் எம்பெருமான் யாரு, அவனோட சௌலபியம் என்னன்னு சொல்லி கொடுக்குறாளோன்னா அதே ரீதி தான் இங்க சுவாமி தேசியன்னு காமிச்சு கொடுக்குறாளாம். அதனால்தான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவி பல்வதி மின்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்த சொடற்குடியே தொல் பாவை பாடி இரளவல் வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கற்றுக்கரவை கனங்கள் பல கலந்து செற்றாதிரைய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்குடியே புற்றறவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர்பார சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாற்றி எற்றுக்கொருங்கும் பொருளையலோ ரொம்பாவாய் என்பதான நேற்றைய பாசுரம் நன்னா அனுபவிச்சோம் ரசதமாக. அந்த பாசுரத்தின் சுவாபதேசம் சுவாபதேசம் பார் திருப்பாவையே சுவாபதேசம் தான், அதில் தனியொரு சுவாபதேசங்கிறதுலாம் தேவையில்லாத சமாச்சாரம். ஆனால் பெரியோர்கள் பூர்வாச்சாரியுள்ள பத்ததியெல்லாம் இருக்கு இருந்திருக்கு. ஐசிங்க சாதிப்பார் முக்குரேஷிங்க, இதில் எந்த வார்த்தத்திலேருந்து நான் சுவாபதேசம் சொல்லணும்? திருப்பாவை சொன்னாவே சுவாபதேசம் தான். இதில் எங்கேயும் தான் ஒரு சுவாபதேசத்தை சொல்ல எல்லாம் ஆம் பார்த்துட்டு இருக்கீங்களே. மாமா மாயன் மாமாயன் ஒவ்வொருத்துக்கும் அவ்வளோ கதை சொல்வார். அந்த மாயனுக்கு சரியா இருக்கும், மாமாயனுக்கு சரியா இருக்கும். அந்த ரீதியில் ஐஷிங்கர் வர்ஷிப்பர் எப்படின்னா அவரே கோபஸ்ரீயா மாறிடுவார். இந்த ஆண்டாளை விட இன்னும் கொச்சையா இறங்கிடுவார். கொச்சையா இறங்கி அப்படி அனுபவிப்பார் அனுபவம். அந்த சமயம் ஒரு சன்னியாசி பேசுற மாதிரி இருக்காது, ஒரு பெரிய ஆச்சாரியன் அப்படி அமிர்தம் சாதிக்கிற மாதிரி இருக்காது. நந்தகோகுலத்திலேருந்து ஒரு கோபிகை வந்து அந்த கிருஷ்ணனை யதார்த்தத்தை சொல்றா, எப்படி கிருஷ்ணனை சேவிச்சாலோ அதை கொண்டு வந்து உள்ளங்கை நெல்லிக்கணின்னு காமிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியன் நடாது நமக்குன்னு ஒரு ஸ்திதி இருக்கு அப்படிங்கிற ஸ்திதியிலெல்லாம் அந்த எல்லையை மீறி தான் சுவாமி அப்படி அனுபவிப்பார். மோட்ச அத்தியாபயந்தி பலாக்கிருத்திய புங்கேன்னு சொல்றா இல்லையா ஆண்டாள், அப்படிதான் அந்த மாலையை சூடி கொடுத்த மாலையை கழுத்துல போட்டு என் சேதனை காப்பாத்துறையா இல்லையா அப்படி அணைச்சு இறுக்கி அணைச்சு ஒவ்வொரு கோபிகளையும் எம்பெருமான் போய் இறுக்கி கட்டி அணைச்சு அவ ஒவ்வொருத்தையும் சொல்லுவா நேத்திக்கு இல்லை நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்பா. அடுத்தவளுக்கு இன்னும் வெகக்கோங்க வரும், ஐயோ எனக்கு இன்னும் கிடைக்கலையே. யார் சொல்றாலோ அவளுக்கு அடுத்த நாள் இப்படி போயிட்டே இருக்கும் இந்த இறுக்கம். அந்த மாதிரி பீமன் பண்ணானா நொறுங்கியே போயிருக்கும் அத்த நேரம். ஆனா எம்பெருமான் இல்லையா, என்ன அழுத்தினாலும் அது ஒரு சுகம் அவ்வளவுதான். நன்னா காதை பிடிச்சி நெருக்குன்னு கடிப்பானாம், வலி உயிரே போகும். ஆனா தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அப்படிம்பாலாம், கன்னத்துல முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி வெடுக்குன்னு கடிச்சிருவான். ஆத்துக்காட்ட போயினா என்ன பண்றது காமிதான் சொல்ல முடியுமா? வெக்கம் தாங்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவான், நன்னா ஒத்துப்பார் நன்னா ஒத்துப்பார்னு ஒத்து பார்த்துட்டே இருப்பா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுமா, கண்ணை முடிச்சோடனே அந்த எதழ போய் கீழ் ஒத்துட்ட போய் நன்னா நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிருவான். நன்னா பொடு 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 மீங்கி போயிடும், வெக்கம் தலை தாங்காது, பொழுத்தி பக்கத்தில் இருக்கவாழ்த்தையே காமிக்க தோணாது. அப்படி மூஞ்சிய முக்காடு போக, அதனால தான் இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தானே எப்போ பார்த்தாலும் முக்காடு போட்டுருப்பான். நம்ம ஊரில் அதெல்லாம் வழக்கம் இல்லை, நம்மளும் நமக்கு தான் எல்லாம் புருஷால் தான் அப்படி தலையை குஞ்சின்னு போனோம். அதுவும் எங்கள் காஞ்சிபுரத்தில் சொல்லுவேன்னா, காஞ்சிபுரத்தில் என்னென்னா
எல்லாரும் ஆத்துல வெக்கம் இருக்கு இல்லையோ, ரோட்ல வரைச்சே வெக்கம் வந்துடும். இப்படி தலையை குனிஞ்சது நட்ட நடு ரோட கிராஸ் பண்ணுவா. நட்ட நடு ரோட கிராஸ் பண்றதுக்கு அளவுக்கு மீறி வெக்கம். அப்படிதான் புருஷன் இருக்கானே அவன், அதுக்கு மேல எந்தரோ மகானுபாவில் இப்படி ஒத்த கைய தூக்கி இப்படி கை காமிச்சிட்டான்னா அது என்ன டிராஃபிக்காக இருந்தாலும் நின்னானோ, இவன் குறுக்க போயின்னு இருப்பான் கையை தூக்கிட்டு. ஆமாம், வரவன் பைத்தியக்காரன், இந்த பெரிய ரோட்டில் வரவன் நிஜமாவே பைத்தியக்காரன். இப்படி ஒரு கையை தூக்கிடுவான், குறுக்க போயின்னு இருப்பான். எங்கள்தான் ஆயர் குளம் இல்லையா, அதனால அப்படி தான் இருக்கும், வேற வழி கிடையாது. அது மாதிரி அவெல்லாம் என்ன பண்ணா, அந்த முக்கால் போட்டுருவா. ஏன்னா கிருஷ்ணன் என்ன சேஷிதம் பண்ணுறான் தெரியாது, அதெல்லாம் காமிச்சா வெக்கமாக இருக்கும். அளவுக்கு மீறி புருஷன் கூட பண்ணக்கூடாத ஒரு ஹிம்சையாக இருக்கும் அது. ரொம்ப சௌக்கியமாகவும் இருக்கும், அது வேண்டான்னு தோண முடியாது. அவமானமாக இருக்கு, நாளைக்கு அவன்கிட்ட போய் நிற்கப்படாது அப்படின்னு தோணாது. அந்த அவமானத்தை படணும். மற்ற பேர் ஏதாவது கேளிங்கன்னாலும் பேசுவா, நிறையது நேத்திக்கா ஆயிரத்தா ராத்திரியா இந்த வயசுக்கா போய், அவளுக்கு 60 வயசு இருக்கும், அவளுக்கு 60 வயசு இருக்கும், போய் உதட்ட கடிச்சுட்டு நிற்பான் அவள் மூஞ்சி வெக்கம். ஐயோ கருணங்கரேன்னு இருக்கிற அந்த கூட்டம் இந்த நாணத்தினால செவந்து படுமா, உடம்பெல்லாம் செக்கச்சவேன்னு இருக்குமா, ரத்தம் ஃபுல்லும் ஓடும், அப்படி தர தரிக்க ஓடும். ஏன்னா அவ்வளோ வெக்கம், அவ்வளோ வெக்கம். 60 வயசுக்கு ஆத்துக்கார் கேட்டால் என்னத்த சொல்றது, அது வேற பக்கத்து ஆத்துக்காரி பார்த்தா ஏண்டி இந்த வயசுக்கு அவனுக்கு போயும் போயும் என்னாடியே இது அப்படின்பா. அதனாலதான் முக்காடு போட்டு பாலாம், யாரா வந்தா நூஷா போட்டுருவா, நூஷா போட்டு பார்த்தேன்னு நன்னா தெரியும். இந்த நங்கைகள்லாம் என்ன பண்ணுவா, இந்த முக்காரை இழுத்து இப்படி மூஷா போட்டுருவா, கண்ணு நல்லா தெரியும், போயிட்டே இருப்பா, தலைதான் உடம்பெல்லாம் தெரியும். ஐயோ இவன் என்ன அழகோ என்ன அழகோ, தலை தந்தாதான் தெரியும் அவள் அழகு, அது தலை திறக்க மாட்டான், இப்படி மூடிட்டு இருப்பா, பின்னாடி போவான். இதான் யதார்த்தம். அந்த ரீதியில எம்பெருமான் அப்படி மாயங்கள்லாம் காமிச்சு கொடுக்கிறான். எம்பெருமான் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து கற்று சோபதேசமா சொல்றார். அங்குஷ்டாக்ர பரீனாக சர்வவாங்கீன பரிக்லேசம் சகந்தே ஹந்தக சந்ததம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, அங்குஷ்டாக்ர பரீனாக இவ்வளோதான் இருப்பானா, கட்டவரல் அளவு தான் இருப்பானா அவன். என்னது கட்டவரல் அளவு, இந்த நாக்கு, இந்த நாக்கு இருக்கே கட்டவரல் அளவு தான் வச்சு பாருங்க, எப்படி சொல்லிதான் பாருங்க, கட்டவரல் அளவுக்கு இருக்கிற இந்த நாக்கை எவனொருவன் இளமையிலேயே அடக்கி அப்படி தன் கைக்குள்ள கொள்றானோ அவன் வாழ்நாள்களும் சுகமா இருப்பானா, இல்லைன்னா அவனோட மத்த அவயங்கள்லாம் உழைக்கதான் அவன் வாழணுவான். எவ்வளவு ஒரு ரசமான அர்த்தம் பாருங்க. கற்று, கற்றுனா எப்படி எப்படி வாசிக்கணும், எப்படி ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். இந்த அங்குஷ்டம் மாத்திரம்தான் இருக்கு, இந்த கட்ட வரல் அளவு தான் இருக்கு நாக்கு. இந்த நாக்கை நன்னா பழகின்றோம்னா இளமையிலேயே பற்பல கலைவல்ல பாவலனே, இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பல கலைகளையும் வேண்டிய வயதில் வர வைத்து கொண்டானால் அவன் பிற்காலத்தில் அந்த உடம்பு நோக அவஸ்தப்பட வேண்டாம். ஏன்னா இது காப்பாத்துமா, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அதான் கரவை பனக கணங்கள் பலகறந்து, கற்று கரவை கணங்கள் பலகறந்து, கற்று இந்த குழந்தை போறது, இந்த குழந்தை சேதனங்கிற குழந்தை போறது, ஆச்சாரியனை பார்த்து போறது. அப்படி ஆச்சாரியன் என்ன பண்றான், வள்ளல் பெரும்பசு தனக்கு தெரிஞ்சது தெரியாதுங்கிற மாதிரி இல்லாம உட்காத்தி வச்சு அத்தனையும் சொல்லி வாரி சொல்லி கொடுப்பானாம். அதோட இல்லாம அவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா, உனக்கு என்னடா கஷ்டம் முழுக்க சொல்ல கேட்டு, இத்தனை கஷ்டத்துக்கும் நான் விடுவு காலம் தரேன், நீ கவலைப்படாதே என்பதாக ஆச்சாரியனை சரணடைஞ்சா ஞானமும் கிடைக்கும், கணங்கள் பலகறந்து. இது மாதிரி எம்பெருமான் எவ்வளவு ஆச்சாரிய கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கான். பத்ராந்தகன் சுவாமிங்கிற இந்த பக்கம் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தா, கருக்கரண சுவாமி, எத்தனை பேர் எத்தனை பேர், அவ்வளோ வள்ளல் பெரும்பசுக்கள் யார்கிட்ட போனாலும் எங்கே போனாலும். ஏன்னா அதோட அனுபவத்தை ரசத்தத்தை யதார்த்தமாக அனுபவிச்சதுனால எனக்கு தெரியுது. கருக்கரண சுவாமியாக உட்காத்திச்சு கலட்சேபம். வில்லி வில்லாயசிங்கிட்ட பூர்வாசிரமத்தில் அவர் வந்து
விஷ்ணு அம்பலத்தில் வந்து சத்யநாராயண கோயில் இருக்கு, அந்த இடத்துல காலட்சேபம். அங்கே போய் உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியச்சே வாப்பா முடியச்சே வாப்பா, நான் பெரிய மகான் ஞானியா, என்ன அவசியம் வா அவசியம் வராவா, வராமல் இருக்காத, வந்துடாம வந்துடும், கட்டாயம் வந்துடும். வள்ளல் பெரும் பசு அப்படி மூர்க்கமாக கோபம் வரும் அவருக்கு, இல்லைன்னு சொல்லுவான், ஆச்சாரம் எவ்வளோ கோபம் வருமா, கற்றுக்கறவை குழந்தையா போய் நின்னா கோவம், நம்மகிட்ட கோபமே காமிக்க மாட்டார், அது வேற விஷயங்கள்ல தான், வேற விஷயங்கள் தான் நம்மள்கிட்ட போனா. அப்படிதான் ஒரு தடவை நடந்தது ஆசிரமத்தில், யாரோ தப்பு பண்ணிட்டா போல் இருக்கு, ஆனால் தரிக்கிறது ஒரு கோபம், யாருமே பக்கத்தில் போக மாட்டேங்கிறா, பக்கத்தில் நடு ஹாலில் பெருமாள் ஏழு இருக்க கண்ணா பண்ணாலும் கோபம், வெய் வெய்யும் வெயிறாள் உட்காந்துட்டு, ஏன்னா எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, ஆஷிங்கர் ஃப்ரீயாக இருக்கார் பார்த்தேன், இல்லை ஒத்துருங்க ஆனால் இருக்கட்டும் போய் பத்து தடவை சேவிக்கிறேன் உட்காந்துட்டு விடாமல் சேவிச்சுன்னு இருக்கேன், அவருக்கு கோபம், அந்த கோபத்தை அடக்கணும் அவருக்கு, நான் சேவிச்சுட்டு இருக்கேன், வாயை திறந்தால் கோபம் தான் வரும், அதனால் வாயே திறக்கலை அவர், நான் 12 தடவை சேவிச்சேன், என்னடா உங்கள் ஆச்சாரியன் நினைச்சியா அப்படின்னாரு, எனக்கு எங்கள் ஆச்சாரியம் தான் இதில் எல்லா அளவு சந்தேகமும் இல்லை, பூர்வாசிரமத்திலையும் எனக்கு ஞானம் கிடச்சிருக்கு, இப்போ அனு அக்ஷர அனுகிரகம் கிடைக்கிறது, இதை விட எனக்கு வேற என்ன தபஸ் வேணும். ரிசுமன் என்ன பண்ணா அப்படி இரண்யகசன் கிழிக்கிறான் உட்காந்துட்டு, அந்த சமயம் குழந்தை பிரகலாதன் அப்படி வந்து நிற்கிறான், பிரகலாத வரதுனா வாடா என் பக்கத்தில் வரா வந்து உட்காந்துக்கோடா, இந்த சிங்கத்தை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிறான், எல்லாம் போயிடுது, அப்படி சௌலபிய ரூபனா வரத ஹாசனாக எம்பெருமான் வாரி அணைச்சி உட்காந்துன்னு வாடா என் பக்கத்தில் கண்ணு அப்படிங்கிறானா. அந்த மாதிரி ஜெய்சிங்கர் எனக்கு தெரியாது, இங்கே வா பக்கத்தில் உட்காரும் வாரும் மரத்து மாப்பிள்ளையே வாரும் பக்கத்தில் உட்காரும், என்னமோ இவருக்கு சொந்தம் மாதிரி, ஏதோ மடத்துக்கு போனால் கல்யாணம் பண்ணிட்டுது, அதுக்காக என்ன மடத்து மாப்பிளையே வாரும் இங்கே வந்து உட்காரும் அப்படின்னர், உட்காந்து சாதாரணமாக பேசின்னு இருக்கார், எல்லாம் ஒரே ஆச்சரியம், எல்லாம் தூரத்து நின்று இருக்கு, எல்லாம் எதுவும் பக்கத்தில் வரல, நான் நடந்த சமாச்சாரம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்போ தான் இடி இடிச்சு மழை பெஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் போய் உட்காந்துட்டுருக்கேன் ஒன்றுமே காணுமே அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன், நான் வாசல்யத்தோடு பேசியாச்சு. அப்புறம் அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு கைங்க பேர் வந்து நன்னாரும் சுவாமி அப்படின்னு, எதுக்கு சுவாமின்னு, நான் தான் இந்த நேரம் மாட்டின்னு இருந்தேன், நல்ல வேலை நீர் வந்தீர், எல்லாம் மாறி போச்சு அப்படின்னா, அடுத்தது வந்து கடகடன்னு அவர் வாசு வந்தார், கடகடன்னு எங்கேயோ எல்லாம் கிளம்பணும்னா எல்லாம் கிளம்பியாச்சு, எல்லாம் எடுத்து நல்ல வேலை, இந்த நேரம் ஜெய்சிங்கர் யாரையும் பக்கத்துலேயே போக முடியல யாராலையும், நீர் வந்தீர் இப்படியாச்சு, அப்படியா ஜெய்சிங்கர் அவ்வளோ கோபமாக வந்தீர், ஐயோ அந்த கோபத்தை பார்க்கணும் எனக்கு ஆசை, எல்லாரும் சொல்கிறேன் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு, ரொம்ப அவசியம் போகும் சுவாமி, அவர்கிட்ட போய் யார் மாட்டிக்கிறது, இது வேற ஒரு ஆசையான உமக்கு இல்லை, நான் காலட்சேபம் 6 மாச காலம் உட்காந்துன்னு சுவாமிகிட்ட நன்னா கேட்டிருக்கேன், திருப்தியாக கேட்டிருக்கேன், ஆமாம் அதோட வச்சுக்கோம், அவ்வளோதான், கோவச்சிக்கலையா விட்டுடும், அவர் கோபத்தை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்பாலாம். அந்த மாதிரி கரவை கணங்கள் பணகரந்து, அத்தனை எத்தனை ஆச்சாரியர்கள் எத்தனை ஆச்சாரியர்கள் எவ்வளோ விதமாக வாக்கு வருஷம் அப்படி வாக்கு அமிர்தத்தை எங்கே போனாலும் எந்த திசையில் போனாலும் எந்த க்ஷணத்தில் போனாலும் அப்படி பிரீதியாக கொடுக்குறாளாம் ஞானத்தை, சற்றாத்திரைய சென்று சிறு செய்யும், அதோட இல்லாம என்ன பண்றார் சுவாமி தேசியம், என்ன பண்ணார் அங்கேந்து கச்சி அம்பதியிலேந்து நேர ஸ்ரீரங்கம் வந்து, அத்திரைவே ஸ்ரீரங்கு சுகமாஸ்டன் சொல்லக்கூடிய பாஷ்யகார் அப்படி மனசுல தியானம் பண்ண க்ஷேத்திரத்துல வந்து நிரீச்சவாதம் பண்ண அந்த வித்வான்களை சன்னதிக்குள்ளே போய் ஜெயிச்சு திருப்பி சன்னதியை மீட்டுன்னு வந்தார் ரங்கநாதன் சன்னதியை. எம்பெருமானார் இங்கேந்து அங்கே போய் தொண்டனூர் போய் அப்படி கர்நாடக தேசத்தில் மைசூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த தொண்டனூரில் போய் சமணர்கள் 1000 சமணர்கள் நாங்கள் கேள்வி கேட்போம் பதில் சொல்லணும்னு ஒரே ஸ்திதியாக 1000 தலையோடு அப்படி படம் எடுத்து ஆதிசேஷனாக வந்து சம்பிரதாயத்தை காப்பாற்றினார். செற்றாத்திரைய சென்று சிறு செய்யும், அவ வந்து கூப்பிடணுங்கிறது இல்லை, நான் போறேன் அந்த இடத்துக்கு போய் நான் காப்பாத்துறேன் என் குழந்தைகளை காப்பாத்துறேன் அப்படிங்கிறாள. என் திசையும் பேர்த்தகரம் நான் குடையான் பேராதி பேதைகால் தீர்த்தகராமின் திரிந்து, புதத்தாழ்வா சொல்றார், தூர்வாதிகள் இருக்கும் இடம் சேர்ந்து சென்று சேர்ந்து நான் அவைகளை தகர்த்து என் நாதன் உயர்ந்தவன் என் நாதன் உயர்ந்தவன் நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறாராம். அந்த ரீதியில பெரியாழ்வாரும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, வேண்டிய வேதங்களோதி விரைந்து எடுத்தான்னு க
காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாச நறுங்குவலா ஜென்மத்தினால் ஓசைப்படுத்த தைரம் கேட்டியோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண் மூர்த்தி கேசவனை பாடும் நீ கேட்டே கிருத்தியோ தேசமுடையாய் திருவேலோரும் பாவாய் புனமயிலே போதராய். மயிலுங்கிறதுக்கும் ஆச்சாரியத்துக்கும் சாமியத்தை காமிக்கிறாளாம். புனமயிலே போதராய் மயிலாம் என்ன பண்றது, மயில் இருக்கிற இடத்துல விஷப்பூச்சிகள்லாம் இருக்காது, பாம்பெல்லாம் இருக்காது, மெயினா எந்த பாம்பு இருக்காது, தேள் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டோம், அது பாம்பு, அது மயிலோட சுபாவம், அது இருந்துன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்காது, விஷப்பூச்சிங்கிற மாதிரி பாம்பு கடிச்சா படையே நடங்கும் பாம்புன்னா, அந்த மாதிரி பாம்பு இருக்காது. ஆச்சாரியன் இருக்கிற இடத்துல தூர்வாதிகள்லாம் இருக்க மாட்டா, துர்பிரச்சாரம் பண்றவாலாம் இருக்க மாட்டா, துர்புத்தியோடு இருக்கிறவாலாம் இருக்க மாட்டாளாம். அப்புறம் மயில் சந்தோஷமான என்ன பண்றது, சிறக விரிச்சுட்டு அப்படியே ரம்யமா நடனமாடுறது. அது மாதிரி ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்ய கூட்டம் கிடைச்சானா ஆச்சாரியனுக்கு என்ன பண்ணுது, மனசு சந்துஷ்டியாகி அப்படியே வாக் அமிர்தம், எம்பெருமான எப்படியெல்லாம் அனுபவிச்சாரோ, சித்தாந்தம்லாம் எப்படி பெரிவாள்லாம் அப்படி தனக்கு போதித்து கொடுத்தாலும் அப்படியும் சுலபமாக வர்ஷிப்பாலாம் அந்த மயில் மாதிரி. அப்புறம் பொதுவான ஒரு வழக்கு சொல்லணும்னா, மயிலே மயிலேன்னா இறகு போடுமா போடாது இல்லையா, அதை பிடிச்சிதான் எடுப்பான் பொதுவா இல்லையா, சில மயில் இறகு போடாது. அது மாதிரி ஆச்சாரியன் என்ன பண்ணணும், அடிக்கடி போய் அனுவர்த்திக்கணுமா, எனக்கு இந்த அர்த்தம் சொல்லுங்கோ, எனக்கு இந்த அர்த்தம் சொல்லுங்கோ. பாஷிகார் பண்ணா இல்லையா, திருவஷ்டாத்திரத்துக்கு எப்பேற்பட்ட வசதியான மந்திரம், அப்படி 18 தடவை போனதுனால, 18 தடவை போனதுனால 8 எழுத்து கிடைச்சது, மீதி 10 என்ன இந்திரியம், 10 இந்திரியங்களை அடக்கினா அந்த 8 அஷ்டாட்சரம் நமக்கு கிடைக்கும். அப்படி காமிச்சு கொடுக்குறாராம் எம்பெருமானார், காமிச்சு கொடுக்குறார். அது மாதிரி மயில் மயில்ங்கிற இந்த ஆச்சாரியன் போய் விழுந்து 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 சேவிச்சோன்னா, அடிக்கடி வருதே இதுக்கு நன்னா ஞானம் இருக்கும் போல் இருக்கேன், இதுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தே தீரணும், ஏன் இவ்வளோ பதிபக்திங்கிற மாதிரி ஆச்சாரிய பக்தி இருக்கே, சம்பிரதாய பக்தி இருக்கே, என்ன சிஷ்டுவா இருக்கான் அவன், என்ன முட்டாளா இருந்தாலும் சிஷ்டுவா இருக்க பார்த்தா அவளுக்கு உச்சி கொழுந்து போ, அவன் என்ன பண்ணிட்டு போறான்டா, அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், ஏன் அவனை பத்தி என்கிட்ட சொல்ற, அடுத்ததான் நீ மாத்தி பண்றா கண்ணா அப்படின்பா. இதே நன்னா வாசவம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல அவன் கதி அதோ கதி தான். அந்த ரீதியில மயிர்பீலி, மயிர்பீலியோட ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இங்க தாயார் எடுத்திருக்கா அப்படின்னா, மயிர்பீலி எல்லாமே மயிலோட குணங்கள் அத்தனையும் வசதி, இந்த ஒத்த மயிர்பீலி என்ன பண்ணுவான், அத்தராஹித சாருவம்சனாலா பக்தர் சாத்வர் இத்தினூண்டு ஒரு ஒத்த மயிர்பீலி அங்க சாத்தினா, வரதனா கிருஷ்ணனா, கிருஷ்ணனே வரதனா, இப்படிதான் இருந்திருப்பானா. அந்த இருப்புல இருக்கிற ஆபரணங்கள்லாம் பார்த்தேன்னா, நந்தகோபன் குமாரன் அப்படி அணிஞ்சிருக்கவே மாட்டான் நிஜமாவே, வாஸ்தவத்தில் அவனுக்கு அவ்வளவு இருந்தா கனத்து இருக்கும், அவ்வளவு இருப்பல் நகில், அந்த இருப்பு என்ன, அந்த பிருஷ்டபாகம் என்ன, இன்னைக்கும் சேவிச்சுட்டே இருக்கலாம், ஐயோ ஐயோ, அப்ப நிஜமாவே யாதவ குலத்துல இருந்தவன் எவ்வளவு சேஷ்டிதங்களை பண்ணியிருப்பான், எவ்வளவு அழகா காமிச்சிருப்பான், ஐயோ தாங்க முடியல, இன்னைக்கும் குழந்தைகள் நடக்கிறத பார்க்கணும், தத்தி தத்தி நடந்து போச்சு, பின்னாடியில இருந்து பார்த்தேன்னா அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, வாரணம் பையனின்று உருவது போல் குட்டியானை பார்த்தனா இப்படி இப்படி குதுக்காமதுக்கா தலகாப்பக்கம் ஓடி போய் பொப்புன்னு விழுறோம், திருப்பி ஏந்து நிற்கும். அந்த மாதிரி மிருகங்கள் என்ன பண்றது, பார்த்து 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 ரசிச்சு தன் குழந்தை, ஐயோ தன் குழந்தை அப்படி நடக்கிறது அப்படி ரசிக்கணுமா, அப்புறம் மயில் இன்னொரு காரியம் பண்ணும் என்ன பண்ணும், கார் மேகம் அப்படி வந்துருத்து கருத்து மழை பெய்யறதுன்னா அதுக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம், களி நின்று கூத்தாடும் சதஸ்னா போதும் ஆச்சாரியனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா எத்தனை பேர் வரா சதஸ்ல விஜாபிக்கிறதுக்கு, அத்தனை பேர் வரா விதவிதமா எங்கெங்கோ நூக்கன் கார்னர்லேருந்து எடுத்து சொல்லுவான், ஓ இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் இருக்கா பரவாயில்ல நன்னா தெரிஞ்சுனுக்கே நன்னா தெரிஞ்சுனுக்கே நன்னா தெரிஞ்சுனுக்கேன்னு அப்படியே பூரிச்சு போடுவாங்களாம் சதஸ்னா போதும் ஆச்சாரியனுக்கெல்லாம், ஆஹா சதஸ்ல இத்தனை வித்வான்கள் எத்தனை விதமா அவாவாளுக்குன்னு இருக்கிற எவ்வளவு திறமைகள் இருக்கோ அத்தனையும் எடுத்து காமிக்கிற, நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அப்படி தேவாதிராஜனுக்கு உற்சவம் நடக்கிறது பாருங்க, கல்லோல கோலாலன்னு இருக்கும் சன்னதி தெரு,
சந்நேகிதர்களை இருத்தியது பகல் போகுதுன்னு தெரியாது. ஏன்னா சாயங்காலம் ஆர்த்துனா எத்தனை விளக்கும் எரியும். இது எப்ப காத்தால 6 மணி பொழுது குடிகிறது. ராத்திரி 6 காத்தால 6 காத்தால 6 சூரியன் வந்துடுவான், அவனோட வெளிச்சம். அதனால எம்பெருமான் இருட்டே கிடையாதாம். பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. எப்ப வருவான் வரதன், எப்ப வருவான், எப்ப வருவான்னு காத்துட்டே இருக்கும். அங்க வழியிலேயே தூங்கும். ஏன்னா எம்பெருமான் வந்தா என்ன எழுப்பு, எனக்கு சேவை காமிச்சுட்டு தான் அந்த பக்கம் போனவன். ஏதோ அந்த பிரகிருதி விசேஷம் எனக்கு தூக்கம் வந்துடுத்து, அதுக்காக ஓரமா போய் தூங்க மாட்டேன். பாருங்க இந்த பாகவதத்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நன்னா இழுத்து பெட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஷாலை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ரஜாயை போட்டுட்டு இன்னும் அதுக்கு மேல போத்திக்கிறதுக்கு தான் இருப்போம் பார்ப்போம் மார்கழி மாசத்துக்கு. ஆனா அவ என்ன பண்ற, அந்த தன்னந்தரையில ஒரு ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேல இழுத்து ஒரு துணியை போட்டுன்னு போத்தின்னு படுத்துட்டு இருப்பா. ஏன் எம்பெருமான் திருப்பி வருவான்னு, திருப்பி டவடகரம் சத்தம் கட்டும். அதிகாலை வேலையில எம்பெருமான் திரும்பி வருவான். நட்ட நடு ராத்திரி 12 12:30 1 திரும்பி வருவான். அப்ப ஏந்து உட்காந்து கோவிந்தா மாதவா வரதா சேவிக்கும், அத்தனையும் உட்காந்து சேவிக்கும். என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பக்தி. நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. இப்படி எம்பெருமான் வசத்தியான இந்த பாசத்துல காமிச்சு கொடுக்கிற பொற்கொடியேன்னு சுவாமி தேசியனை காமிக்கிறாளாம். அப்ப அவர் படர்ந்த மரங்கள்லாம் என்னன்னு பாருங்க. ஆலவந்தார் கீதார்த்த சங்கிரகம், பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யம், சரணாகதி கத்தியம் அப்படின்னு 3 கத்தியங்கள், நாதமுனிகள் நியாய தத்துவம், ஆலவந்தார் சோஸ்தரத்னம், பராசரபட்டர் தத்துவரத்னாகரம். இத்தனத்தோட எசன்ஸை எடுத்து அப்படி ரசார்த்தத்தை எடுத்து நமக்கு அமுது மாதிரி கொடுக்கிறாராம் சுவாமி தேசிகன். அதனால்தான் அவர் தான் பொற்கொடியாம் அந்த ரீதியில காமிச்சு கொடுக்கிறாளாம். கனைத்திலங்கற்றமை கன்று கிழங்கி நினைத்து முழவழியே நின்று பால் சோரம் நினைத்தெல்லாம் சேராக்கும் நெற்சல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்தரவாய் இனித்தாய் எழுந்திராய் இதென்ன பேரொருக்கும் அனைத்தல்லத்தாரம் அறிந்தேலோரும் பாவாய். கனைத்திலங்கற்றமை கன்று கிறங்கி கனைத்து இளம் கற்றருமை கண்ணுக்குட்டி எரும கண்ணுக்குட்டி கத்துறதான். அந்த எரும கண்ணுக்குட்டி கனைத்திலங்கற்றருமை ஆரம்பிக்கிறது கத்தல முழுஷா ஆரம்பிக்க போறது கத்துறதுக்கு ஆரம்பிக்க போறது அந்த எரும மடியிலேருந்து அப்படியே பால் சுரக்கிறதான். ஐயோ என் குழந்தை பசிக்கிறது, என் குழந்தைக்கு பசிக்கிறது. கற்றுக்கறவை கணங்கள் பலகர்ந்து அங்க பார்த்தோம், அது போய் மன்னா நன்னா முட்டணும். அந்த மடியை முட்டின விட்டு தான் பால் பசு பால் கறக்கும். ஆனா இந்த எருமை என்ன பண்றது, கனைத்திலங்கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற என் குழந்தைக்கு பசிக்குமோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அது மூச்சு ஏந்துன்னு ஒரு கணர் கறந்து தான் ரெடி ஆயிக்கும். அதுக்கப்புறம் தான் பசி வரும், அப்புறம் தான் கத்தும். அது அந்த கனைத்திலங்கற்றமை அப்படி சிலுத்தண்டு ஏந்துங்கிறது பாருங்க, அப்பயே பால் சுரக்க ஆரம்பிச்சிருவான் மடியிலேருந்து. வள்ளல் பெரும்பசு இப்படிதான் இருப்பான ஆச்சாரியன்னா. கனைத்திலங்கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய். ஏ கோபிகே நீ எப்ப ஏற்பட்டதான செல்வ சீமாட்டி அப்படின்னா, அந்த செல்வ சீமாட்டியோட ஆம்புலும் கீழையும் மார்பிள்ஸ் போட்டு இருக்கு. என்ன மார்பிள்ஸ், பால் ஆடை கட்டி பால் பால்ங்கிற மார்பிள் போட்டிருக்கான். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம இப்பதான் பார்க்கணும், ஆரோக்கியம்லாம் வேண்டாம். நல்ல கறவை மாடு அந்த ஜாதி மாடு வாங்கி கறந்தோம்னா திக்கா பாலை கறக்கும். இந்த ஜெர்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, பாலை கறக்கும். தயிர் தோச்சு பாருங்க, நல்லா கத்தியில வெட்டியே எடுக்கலாம் அதையே இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ரசானுபவம் இல்லை. அந்த விரஜபூமிக்கு போங்கோ, சட்டி தயிரம் எல்லாம் சட்டியில வச்சிருப்பா, அழகா ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்த உடனேயே கிருஷ்ணானுபவம் வருமா, வாங்கி போய் சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணும். அவன் வச்சிருக்கான், அங்கெல்லாம் ஒன்றும் தோஷமே கிடையாது, அதை வாங்கி சாப்பிடணும். அதான் தேவாமிர்தம், ஜென்ம சாபல்யம். அங்க மோர் ஊத்தின்னு இருப்பா, அதை வாங்கி சாப்பிடுங்கோ, ஜென்ம சாபல்யம். இந்த ஆச்சாரத்தெல்லாம் தூக்கி சுருட்டி இங்க போட்டுடுங்க. அது என்னன்னா, சுயம் நீ போய் சாப்பிட உட்கார்ற பேரு அடுப்பை மூட்டி தளி பண்ணி அந்த இடத்துல கை எலும்பி கால் எலும்பி அடுப்ப முழுகி எல்லா காரியத்தையும் பண்ணு.
அதே விரஜபூமியில நீ அடுப்ப மூட்டுறச்சி அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணலன்னா உனக்கு அங்க தோஷம். ஆனா அவள்கிட்ட வாங்கி சாப்பிடுறச்சி அது சந்தோஷம், அது தோஷமே கிடையாது, சந்தோஷம். பக்தி அப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும் பக்தி. அழகா சட்டி சட்டியில குட்டி குட்டியா வச்சுருப்பான், அதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்ட விட்டு ஆசையா இருக்கணும் கொஞ்சம் சாப்பிடலாமே. அப்புறம் நீங்க எதுக்கு அடுப்பு மூட்ட பாருங்க, அடுப்பே மூட்ட மாட்டேங்க. பால் வாங்கி சாப்பிட்டா அவ்வளவு நன்னா இருக்கும், வெண்ணெய் எல்லாம் கிடைக்கும் அங்க, எல்லாம் கிடைக்கும். அங்க இருக்க நாலு வெள்ளரி பிஞ்சு இல்ல ஏதோ ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டு இதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், வயிறு ரொம்ப அது ஜெரிச்சிடும், அவ்வளவுதான், வயிறு அடிச்சிடும் அந்த தயிர் சாப்பிட்டோம்னா. கனைத்தலம் கற்றரமை கன்று கலங்கி நிலைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும். அப்படியே பால் ஒன்னா இருந்தா பரவாயில்ல, ஓராயிரம்னா இருக்க ஒவ்வொருத்தையும், ஒவ்வொருத்தையும் ஒரு மந்தை இருக்கும், மந்தையில நூத்துக்கணக்கா இருக்குமா, மந்தைய எண்ண முடியாது. ஆனா ஒவ்வொருத்தையும் எத்தனை பேர் இருக்கும், நூத்துக்கணக்கான மந்தை இருக்கும் ஒவ்வொருத்தையும். எப்படி கட்டி போட்டா கறக்க முடியாது, அதெல்லாம் கறக்க முடியாது. அவன் கண்ணால இப்படி பார்த்துட்டு போவான், கையை வச்சுட்டானா போதுமா அந்த பசு, அவன் வந்து பார்த்துட்டு இடையே இப்படி கையை இடுப்புல மடியில கையை வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு இப்படி கையை வைப்பான், மிஷினை வைக்கிறாளே இவெல்லாம் பாத்திரத்தை இதுக்கு பதிலாக மிஷினை வச்சு சொருகி இப்படி பால் கறக்குறாளும்னு, அந்த மாதிரி இல்லை. இவன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், இப்படி கையை தொட்டா போதும் பாலை டப்ப பாத்திரத்தை வைப்பான், பின்னாடி வரான் ரே பாத்திரத்தை மாத்துறான் அடுத்ததுக்கு போடுவான். அந்த ஆத்துக்கூடையும் போய் மடியில கையை வச்சுட்டு வந்தா போதும், அது கொட்டு கொட்டும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுவும் எருமைனா கேட்கவே வேண்டாம், இந்த கண்ணுக்குட்டி கத்தித்துனா போதுமா, போய் பாத்திரத்தை வச்சு எடுக்கிறது தான் காரியமா. அவனுக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் எப்படி இருக்கும், யானை கண்ணுக்குட்டி மாதிரி, யானை மாதிரி இருக்குமா, யானைக்குட்டி மாதிரி எல்லாம், ஏன்னா அவ்வளவு பால். அப்படி அவளுக்கு அது என்ன பண்ணணும்னே தெரியாது, ஏன்னா மதுராவில் போனா அப்படி மதுராவில் ஆன்னு பார்ப்பான், இப்பேற்பட்ட தையிறா இப்பேற்பட்ட தையிறா அப்படின்னு, அவ்வளோ அசத்தியம் அவளுக்கு. கோகுலத்தில் இப்படியா பண்றது, ஆனா கம்சனான எல்லாம் தாண்டி வர முடியாது, செற்று செரு சென்றா திரளையே சென்று செரு செய்யும் உள்ளே நுழைய முடியாது, ஏதோ அசுரனை தான் அனுப்பலாம். நற்செல்வந்தங்காய் அப்பேற்பட்டதான அந்த கோபகனுக்கு தங்கை, அப்படி வசத்தியான அந்த கோபியை எழுப்புறலாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய். நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். வர்ணதேவன் என்ன பண்ணான், பர்ஜன்ய தேவதை அப்படி கீழே வந்து ஆயர்களோட சக்கியம் வச்சுருப்பானா, இவன் யாரு, இவன் கிருஷ்ணனோட அந்தரங்கமான நண்பன் சுதாமா, அதனால இவனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டா நமக்கு எல்லாத்துலேயும் சௌக்கியம். ஏன் அப்படின்னா நற்செல்வன் எப்படி இளையாழ்வாரோ ராமனுக்கு அந்த மாதிரியா, இவன் கைங்கரிய சீய அப்படி கையில வெள்ளமா வச்சுருக்கான், என்னன்னா தூங்கி எழுந்து முழிச்சு வாழ்கோப்புல சுட்டு பல் தேக்கிறதுக்கு கிருஷ்ணநாத்துக்கு போடுவான், அங்கதான் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம், டின்னர் வரை அங்கதான், லஞ்சு டின்னர் எல்லாமே அங்கதானா, திருப்பி ராத்திரி படுத்துக்கிறதுக்கு தான் அங்க. என்னன்னா யசோதா அவன் தூங்கிட்டான், உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான், அவன் அசந்து தூங்கின விட்டு தான் இந்த பக்கம் எழுந்து வருவானா, கைங்கரிய ஸ்ரீ அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கே போடுவான், எழுந்துட ராத்திரி படுத்துட விட்டு இங்கே வருவானா, அப்படி ஒரு பாவம். அப்பேற்பட்டதான் வசதியோட தங்க, அதனால என்ன பண்றான், பர்ஜன தேவரை நேர கீழே வந்துட்டான், எனக்கு இப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மழை பெய்யணுமா, மழை பெய்யலன்னா வெய்வா யாக யஜ்யம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நிறையா வருஷிக்கணும், இந்த எருமையை கொஞ்சம் நிறையா கூட, என் மேகங்கள்லாம் எங்கேயோ போயிருக்கு, தீர்த்தம் எடுத்துன்னு வர பேருக்கு இன்னும் வரல, ஸ்காசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதனால எருமையை கூட என்ன அந்த எருமையெல்லாம் அழிச்சுன்னு போயிட்டானா கூட்டம் மந்த ஒரு மந்தையை அழிச்சுன்னு போனால் போதுமா, அப்படி மழையா பெய்யும், பால் வெள்ளமாக பெய்யும், வெறும் தண்ணியாக பெய்யாது, அது பால் ஷீராப்தி மாதிரி இருக்குமா, அந்த கோகுலம் எப்போ பார்த்தாலும் ஷீராப்தியாக இருக்கும், என்ன ரோடெல்லாம் வெள்ளை வெள்ளையன் இருக்கும், திருமலைக்கு போனால் பெயிண்ட் அடிச்சிருப்பான் கீழே வெள்ளை வெள்ளையானு ஒரு பெயிண்ட், அந்த பெயிண்ட்ல போனா சில்லுன்னு இருக்கும், என்ன வெயில் அடிச்சாலும் சில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி இது பால் இல்லையா குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கும், அதனால என்ன கிரணங்கள் சூரிய கிரணங்கள் தகிச்சாலும் மேலதான் கீழே உள்ளங்கால் என்ன பண்ணும் சூரியன் தன்ன ஜில்லுன்னு இருக்குமா, அந்த மாதிரி நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தெங்காய் அப்படி சேரு மாதிரி சேர்ந்திருக்குமாம் பால். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற
எப்பேற்பட்டதான எம்பெருமான் அவன் அப்படின்னா, கிருஷ்ணனை பத்தி பாடின்னு இருக்கேன், கிருஷ்ணனை பத்தி பாடினா அவளுக்கு அழுத்து போச்சு. ஏன்? பெண்ணின் வருத்தம் அறியாதவனா, அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருது, என்ன கஷ்டங்கள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல. எவ்வளவோ அவஸ்தைப்படுத்துறேன், என்னன்னா இவளை விட்டு நகரப்படாதான். 5 லட்சம் கோபிகிட்ட போயின்னு இருக்கியே, அதெல்லாம் போகக்கூடாது, என்கிட்டயே வா. ஆகர்ஷணஹி கேந்திர சக்திஹி அப்படின்னு ஒரு பஜன்ல வரும். அந்த ஆகர்ஷணத்தோட கேந்திர சக்தி ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஆகர்ஷணம் எப்படி இருக்குமானா, ஒட்டுமொத்த ஆகர்ஷணம் எப்படி இருக்குமோ இந்த உலகத்துல, அத்தனையும் சேர்ந்து ஒரு உருவ கொண்டது ஸ்ரீகிருஷ்ணனா. அவனோட அனுப்புனா எப்படி இருக்கும்? அவ்வளவு சௌக்கியம், அவ்வளவு சௌக்கியம். சினத்தினால் தென்னிலங்கை, அதனால அவனுக்கு அழுத்து போச்சாது. என்னன்னா கிருஷ்ணன் தன்னை விட்டு அந்த பக்கம் போறான். தென்னிலங்கை கோமானை செற்ற கிருஷ்ணன் என்ன பண்ணா, அந்த ராமன் என்ன பண்றான் அப்படின்னா, நாட்டில் பிறந்தவர் நாரலன்றியாவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காம் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தறிந்துட்டு நாட்டை அழித்து உய செய்து நடந்தமை கேட்டுமே. மனிதர்களுள் மனிதராக வந்து அவதாரம் எடுத்து அவர்களுக்காக சென்று செரு செய்யும் ராட்சசன் எங்க இருக்கான்னு போய் ஜனஸ்தானத்துல போய் ராட்சசால அழிச்சான். தென்னிலங்கை கோமானை செற்ற, அங்க போய் தசமுகனை வாதம் ஜெயித்து வதம் பண்ணி, அப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கா இவ்வளவு பெரிய காரியம் பண்றான். இங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவனை காப்பாத்துறதுக்காக எங்க குலத்தை சேர்ந்தவரெல்லாம் உயிர் விட்டு இருக்கா, இவன் சத்தியா அவன் சத்தியா அப்படிங்கிறால உடனே அவன்கிட்ட ராமனோட பெருமையெல்லாம் பேசுறான். அப்படி நாட்டில் பிறந்தவர் நாரலன்றி யாவரோ, அப்படி எம்பெருமானோட அனுபவம். சினத்தினால் தென்னிலங்கை கோமான செற்ற, மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் தருவா, இனித்தா எழுந்தரா இது என்ன பேரருக்கும், அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரும்பாவாயின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக. அப்படி பொய்கை ஆழ்வார எழுப்புறா. என்னன்னா பொய்கை சேர், இங்க என்ன, அந்த தயிரும் பாலும் சேரா இருக்கு. அதே சமயம் அதே மாதிரி பொய்கையாழ்வார் என்ன பண்றாரா, அப்படி தன்னோட ஹிருதயத்துல எம்பெருமானோட தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த அனுபவமே சேரா இருக்கான். தொண்ட நாட்டில் அத்தியூருங்கிற திருவத்தியூருங்கிற அந்த சின்ன காஞ்சிபுரம் இருக்கே, அந்த அங்க யதோத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமான்கிற ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல திருவ அவதாரமாம். அப்படி எம்பெருமானோட சார்கம் என்பதான அந்த சங்கின் அம்சமாக அப்படி அவதாரம், சிரவணத்தில் அவதாரமா எம்பெருமான், அப்படி அவதாரமாயி அருந்தமிழ் நூற்று அந்தாதி பாடி விளங்க செய்தான் அப்படின்னு. என்னன்னா பரிந்து இரக்கம் கொண்டு அப்படி பாடினாராம் எம்பெருமானுக்காக. அந்த பரிந்து இரக்கம் கொண்டுங்கிறதுனால இவர் இங்க வையகம் சொல்றா, வையம் தகலையாவார் கடலே நெய்யாம் வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடி சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவென்று நாமே அருகிருப்போம் நன்னெஞ்சே மனத்து கிணியானே. எனக்கு எம்பெருமான் யாரும், என் நெஞ்சே பார்த்துக்கோ, எம்பெருமான் தான் உனக்கு என்பதாக. பழுதே பல்பகலும் போயின அப்படின்னு இந்த மனத்து கிணியானே சேவிக்காம தன்னால் பழுதும் போச்சு, இத்தனை கால் அப்படி வீணா போச்சு, எம்பெருமான சேவி சேவி நல்ல நெஞ்சேன்னு காமிச்சு கொடுக்கறாளாம். நற்செல்வந்தங்காய் அப்படிங்கிறதுனால எம்பெருமானாரையும் எழுப்புறார். பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே என்பதாக. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய்ந்து வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். 100 தடா நிறைந்து அக்கார வடிசல் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படின்னு தாயார் பிரார்த்திச்சுட்டா. அந்த கள்ளழகர் மேல, அப்பாட உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இது நடக்கணும், நம்ம எல்லாம் பிரார்த்திப்போமோ, ஏதாவது நடக்குன்னா திருவேங்கடமலைக்கு முடிஞ்சு வைப்போம், இல்லை அவாவது உப்பிளியப்பனோ யாருக்கோ ஒருத்தன் ஒரு அந்த நிமிஷம் ஒரு க்ஷணம் பிரார்த்திச்சுட்டு, அப்பா
நான் வந்து எனக்கு இந்த காரியம் பண்றேன், இவ்வளவு பிரதர்ஷனம் பண்றேன், இவ்வளவு சேவிக்கிறேன், அங்க பிரதர்ஷனம் பண்றேன், இப்படி எல்லாம் பிரார்த்திச்சுப்பா எம்பெருமான் தராலாம். அதுதான் எங்க தாயார் தானும் காமிச்சு கொடுக்குறார். நான் அருணரும் மாலிருஞ்சோலை நம்பிக்கு அப்பாடி என்னை அந்த அண்டர்கோன் அணியரங்கனோடு சேர்த்து வைத்தேன் ஆகில் நான் உனக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார் அடிசலும் தரேன் அப்படின்னாராம். ஆனா இவன் என்ன பண்ணா, நம் ரங்கன் அப்படி ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையிறான். இந்த வாமனன் சன்னதியில வந்து இறங்குறா, உட்காந்துட்டு. அதான் பிராச்சீன சன்னதி, எம்பெருமான் வாமனன் சன்னதி. அங்க உட்காந்துட்டு இருக்க பெரியாழ்வர் குழந்தைய கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும். ராத்திரி ஆச்சு, பகல் போகுது, அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு காலங்காத்தால போய் உம்மால வேலையில சுப்ரவாத வேலையில எம்பெருமான சமர்ப்பிக்கலான்னு அரிசன் வந்து வச்சிருக்கேன் சிபிகையில. எல்லா அனுஷ்டானம் பண்ணு காத்தால குழந்தை என்னாச்சு ஏது பண்ண, குழந்தை வெளியே வரலையேங்கிற எல்லாரும் நடி இப்படி சொல்றேன் அப்படின்னா, தரையை திறந்து பார்த்தா குழந்தைய காணும், ஆண்டாளை காணும். ஒரு மகள் தன்னை உடையேன் திருமகள் போல் வடைத்தேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணா, திருமால் தான் கொண்டு போனான், வேற யார், கல்வனாய் சூதனாய் வேற யாருக்கு அந்த தைரியம் பண்ணும் அப்படின்னு வெசுண்டே போறார் ஆழ்வார். என்னம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வந்தேன், இப்படி பண்ணிவிட்டானே தடி தாண்டவராயின். மாப்பிள்ளை வைகிற முதல் மாமனார் இவர் தான், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாம் விசிற முடியுமா, அவ்வளோதான். ஏய் என்னடி உங்க அப்பா எப்போ பார்த்தாலும் என்ன வைகிறான், என்னது ஆ, நான் வரவே மாட்டேன், உங்க ஆத்துக்கே வரமாட்டேன், மாப்பிளம் இருக்கு. இதுவும் வர அம்மா உங்க அப்பா என்ன கோச்சின்னு மாதிரி அவன் ஆத்துக்காரையும் வச்சிருப்பார். எடி மாப்பிள்ளைக்கு இப்படி பண்ண வேண்டாம் மாடி, ஆ மாப்பிள்ளை வந்திருக்காரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறியே, இது ஒரு கெட்ட வழக்கமா இருக்கு. மாப்பிள்ளை எதுக்கு கோச்சுப்பாளா, கோச்சுக்கவள இப்ப நான் வந்து பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பண்ற நீ, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேன் உத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு மாப்பிள்ளை உத்தியம், மாப்பிள்ளை முறுக்கு. மாப்பிள்ளைன்னா எதா இருந்தாலும் மாப்பிள்ளை முறுக்கும், அப்படி முறுக்குமா. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றா, இங்க விழுந்தடிச்சுன்னு ஓடுறாரு, எம்பெருமான் ஓடுறார். ரங்கா அண்டர்கோ நனியரங்கா, நீ பண்ணது நியாயமா, நியாயமா அப்படிங்கிறார். உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன வேணும் பெரியாழ்வாரு? என் மாமனாரே வாரும், உள்ளே வாரும், அடி எடுத்து வாரும். ஆ என்ன மாமனாரா, என்ன பண்ணிட்டு கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுத்தா, நான் எவ்வளோ கனவு கோட்டை கட்டியிருந்தேன், எவ்வளோ வாரணம், அப்படி எத்தனை வாரணம், வாரணம் 1000 வரணும், அப்படி வரணும், நடுவில் நீ ஒத்தம் வரணும், அது மேலே ஏறி ஒரு வாரணத்தின் மேலே இன்னொரு வாரணம் உட்கார்ந்து வர்றதுங்கிறது முதல் முதல்ல அங்கே தான் நடந்திருக்கும். மாதிரி பார்க்கணும் ஆசைப்பட்டேனே. என் குழந்தை கனவுல எவ்வளோலாம் கண்டாலே, இதானே உன் குழந்தை அப்படிங்கிறாலாம் பக்கத்தில் அப்படி வெக்கத்தோட தாயார் அப்படி தரையை குனிஞ்சுன்னு இப்படி இருக்கலாம். அந்த கொண்டை என்ன அழகு, என்ன அழகு, அப்படி கையில் தான் வளர்த்த கிளி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த கிளி வேணும், பக்கத்துலேயே வேணும், ஏன்னா இதானே சேர்த்து வச்சது, எம்பெருமானோட சேர்த்து வச்ச கிளி இல்லையா, அதை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த கையில் புஷ்பம் என்பதாக அப்படி வாரி இடுப்பில் அணைச்சு அப்படி காமிச்சுட்டு இருக்கானா, இந்த பொண்ணையா கேட்ட நீ அப்படின்னு அவருக்கு அப்பயே வளவளத்து போச்சு. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, இவளை போய் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைத்தேனே அப்படிங்கிறானா. பெரியாழ்வாரே நீர் பெரியாழ்வார், ஏன்னா எனக்கு மாமனார் நீர் தான் பெரியாழ்வார், எனக்கு மாமனார் நீர், இந்தாரம் குழந்தை உங்க குழந்தைய கொடுத்துட்டேன், நீ அழிச்சுன்னு போகும், நான் வந்து பொண்ணு கேட்கிறேன், இப்படி நீர் வந்து சமர்ப்பிக்கப்படாது. எப்பேற்பட்டதான குலவது, நான் வந்து அவளை அழிச்சும் போறேன்னு அப்படி வந்து எம்பெருமான் அழிச்சும் போனானாம். அதனால இவருக்கு எல்லாம் மறந்து போயிடுது. 100 தட்டா அக்கார் அடிச்சல் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அந்த அணைச்ச அணப்பு இருக்கே அத்தாரையும் மறந்து போச்சு. அது அப்படியே அன்னைக்கு விழுந்தவதான். மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று, அந்த வைகுந்தன் நாராயணன் ரங்கநாதன் யார நினைச்சாலோ அப்படி அணைச்சு, அவன் இடுப்புல அணைச்சு அணப்பு மந்திரப்பட்டுட்டால் அதனால ஒன்றும் பண்ணலை. அச்சுச்சோ இப்படி ஆகி போடுதே என்ன பண்றது அப்படிங்கிறானா. அதெல்லாம் போறிய, அதெல்லாம் ஏதோ சொன்ன, அதுக்காக என்ன இதெல்லாம் எனக்கு பயந்தீங்கன்னு, தான் வந்துட்டியே என்கிட்ட வந்துட்டியே. அப்படி எம்பெருமானர் ஸ்ரீவில்லிபுத்தூருள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்சனா, அம்மாடி நீ நினைச்சியோன்னு அந்த கடவை நான் நாளைக்கு நிறைவேற்ற போறேன், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, 100 தடா ரெடி பண்ணியாச்சு, காத்தால சொட 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 அவனுக்கு இங்கேந்து வண்டி கட்டி நான் எடுத்துன்னு போவேன், நீ கவலைப்படாத அப்படின்னாராம். அப்படியே அண்ணா ஆழிமழை கண்ணா, ஆழி யாரு, எம்பெருமான் தான், எல்லாத்துக்கும் ஆதியானவன் எம்பெருமான். அண்ணா அவனுக்கும் நீதான்டா, எல்லாத்துக்கும் மூத்தவன் என் அண்ணா அப்படின்னு அணைச்சு
வந்தீரே அப்படின்னு சொல்லி சேவிக்கிறாளாம் தாயார். பாஷ்யக்கார் அப்படியே அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணுறார். நன்னா இருமா சேமா இரு, பிறந்தாத்துல நான் உனக்கு இருக்கேன், 100 தடா வேணும், நாளைக்கு காத்தால வா நீ அப்படின்னு அப்படி புறப்பாடு பண்ணி ஆண்டாள அப்படி கல்வன் எதிர்க்க அசந்து போட்டானா கல்லழகன். ரங்கநாதன் கல்யாணம்டா எனக்கு கிடைச்சத சான்ஸ், ஏன்னா அவனுக்கு கிடைக்கல, வயசானவன், பல்லு இல்லை பாவம், எல்லாத்தையும் என்கிட்ட கொடு அப்படிதான் இருக்குமா, ஏன்னா தோசை இவ்வளோ பெரிய தோசை, அந்த தோசை அந்த தோசைய எட்டா மடிச்சு கட் பண்ணி தருவா, அதை எட்டா அப்படி விண்டு தருவா, அந்த எட்டுல ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு 2 நாளைக்கு சாதமே வேண்டாண்டி, நன்னா இருக்கு, எவ்வளவு நன்னா இருக்கு, எவ்வளவு நன்னா இருக்கு, வயிறு அப்படி முட்டின் முட்டம் இருக்கும் ராத்திரி வேலை, அந்த ரொம்ப நன்னா இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரசாதமும் சாப்பிட்றதுக்கு 100 தடை. இப்ப சிறுத்து பேர்த்து மறுபடியும் பாஷிகார் தான் வரணும், என்ன பண்றது அந்த ரீதியில். ஆனா இப்ப எல்லா இடத்துலையும் கொண்டாடுறான், ஒரு இடத்துல இல்ல, யாரை பார்த்தாலும் இந்த மார்கழி மாசத்தில் 100 தடா 100 தடா 100 தடா அப்படி தாயார் கொண்டாடுறாலாம். இந்த பாசுரத்தின் மூலமா மனத்தக்கினியான்னு ராமன் எப்படி சொல்றாலோ அது மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்றா, தன் இளம் சிஷ்யர்கள்லாம் திருத்தி அவளுக்காக சிஷ்யரட்சணத்துக்காக அந்த துர்வாதங்கள்லாம் கலைந்து அந்த நல்ல ரசத்தை இந்த தன் குழந்தைகளுக்கு கொடுக்கறாலாம், சிஷ்யர்களுக்கு. அந்த ரீதியில ஆழ்வாரோட ஸ்திதி, புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிரந்தானை கீர்த்தி மெய்ப்பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவிகளம்புக்கா வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புல்லும் சிலம்பி நெகான் போதரை கண்ணனாய் குள்ள குளிர குடைந்து நீராறதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து எல்லோரும் பாவாய் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தால் வாழிய திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போது மாமணிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தால் வாழியே உயிரங்கே கன்னிகொந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளனாறு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே கோதா திருவடிகளே சரணம்.